வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டல்கோனா ஸ்வீட் ரெசிபி இப்போது நம்ம டல்கோனா வெந்தயக்களி செஞ்சுருக்குறோம் குழந்தைங்களுக்கு வெந்தயக்களி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்போ உள்ள ட்ரெண்டில் டல்கோனா வெந்தயக்களி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு டம்ளர் பச்சரிசியும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்குறேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடணும் மாவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இப்போ குக்கரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்ச மாவு உள்ளே ஊற்றணும் நல்லா அடி கனமனான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் பிடிக்காது கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கை எடுத்துட்டோன்னா அது கட்டி கட்டியாக ஒட்டிக்கிடும் இப்போது நல்லா கிண்டி இந்த மாதிரி கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டுறோம் மாவு வெந்துருச்சா நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய கையில் தண்ணியை தொட்டுட்டு அந்த மாவில் டச் பண்ணணும் மாவு நம்ம கையில் ஒட்டாது அப்படின்னா களி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நல்லா கட்டியாக கிண்டி இப்போ இறக்கிறோம் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் களியை போட்டு அதுக்கு மேலே வெள்ளத்தை போட்டுறணும் இது உடல் சூட்டுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடணும் அந்த களியோட ஹீட்லேயே வெல்லம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் கீழே அப்படியே மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான் டல்கோனா வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம பீனட் சிக்கி செய்கிறோம் அதற்கு நம்ம ஒரு கப்பில் வேர்க்கடலை எடுத்துக்கிட்றோம் வெள்ளம் இருக்குது வெள்ளத்தை கத்தி வச்சு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிடணும் இப்போ தேங்காய் இருக்குது இந்த தேங்காவை துருவி பூவாக எடுத்து வச்சுக்கிடணும் வேர்கடையை நல்லா வறுத்துக்கிடணும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதை தோலெல்லாம் எடுத்துட்டு வேர்க்கடலை எடுத்து மிக்சியில் போடுறோம் ஒரே ஒரு திருகு விட்டால் போதும் வேர்க்கடலை பொடி வந்துருச்சு இப்போ அந்த வெள்ளத்தை காய்ச்சிரதும் அடுப்பில் வச்சு ஒரு பவுலில் அந்த வேர்க்கடலை பொடியை வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் பூ வச்சிடணும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த வெள்ளை சாறு மேலே ஊற்றணும் இப்போது நமக்கு டல்கோனா செக்கி ரெடி ஆயிருச்சு